ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் எக்ஸாம் தட்டச்சு. இங்கிலீஷ் சீனியர், தமிழ் ஜூனியர் எல்லாமே எக்ஸாம் இன்றைக்கி எழுதியிருப்பீங்க, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஒரு 4-5 பேட்சே முடிஞ்சிச்சு. அதில் அவர்களை செய்த தப்பு என்ன, நீங்கள் இனிமேல் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்க இதை செய்யக்கூடாது, அந்த முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் ரைட்டிங்கை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, எந்த ரிசல்ட்டு, சிஓஏ எல்லாமே வந்து இனிமேல் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இதை செய்தால் போதும் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதுலேயும் உங்களுடைய திறமை இருக்க வேண்டும், ஓகேங்களா? நாம் சொல்லுவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடாத தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எக்ஸாம் எழுதிய நண்பர்கள் செய்த தவறு, நீங்கள் அந்த தவறை செய்யக்கூடாது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு, நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பீடு தமிழ் ஸ்பீடு அடிப்பீங்க. அந்த ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் ஒருலே படுத்திக்கணும். அந்த ஸ்பீடு டைம் அடிப்பாங்க, எல்லாரையும் அடிப்பிறாங்கன்ட்டு நீங்களும் சேர்ந்து ஸ்பீடாக அடிப்பீங்க. அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் வரும், ஓகேங்களா? நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொறுமையாக அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி அடிக்காதனால வந்து ஒரு 7-20 மிஸ்டேக் வருது, 35 மிஸ்டேக் வருது, ஓகேங்களா? கண்டிப்பாக 32 மிஸ்டேக், 30 மிஸ்டேக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? 60 மார்க் எடுத்தால் பாஸ், ஃபஸ்ட் பேப்பரில் 60, செகண்ட் பேப்பரில் 60 எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் வருவீங்க. அதுக்கு மிச்ச மார்க் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு. நீங்கள் மிஸ்டேக் ஒரு மிஸ்டேக் ரெண்டு மிஸ்டேக் வந்துச்சுன்னா நீங்கள் டிசிஷன் வரும், அதுக்கடுத்து இல்லைக்கே ஃபஸ்ட் கிளாஸ் டிசிஷன் வரும், ஓகேங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஸ்பீட் அடிக்கும்போது வந்து பொறுமையாக அடிக்கணும், ஓகேங்களா? பொறுமையாக அடிக்கணும். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கொஞ்சம் நல்லா நீட்னஸ்ஸாக, ஓகேங்களா? ஒரு எழுத்து மேலே இன்னொரு எழுத்து அடிக்கக்கூடாது. பொறுமையாக 5 ஸ்பேஸ் தள்ளி அதை தகுந்த மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி சென்டர் பாயிண்ட் வர மாதிரி கண்டிப்பாக அடிக்கணும். அந்த மாதிரி பண்ணாததுனால நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 100 மார்க்கில் நீங்கள் அதில் 20 மார்க் போச்சுன்னா கூட கண்டிப்பாக 80 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாக அடிச்சிடுறாங்க. ஸ்பீடாக அடிச்சிட்ட மட்டும் போதுங்களா, கண்டிப்பாக 10 நிமிஷம் மேற்பட்ட 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. நீங்கள் மெதுவாக அடித்தாலே போதும், அது மாதிரி பொறுமையாக அடித்தா நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கணும். டைப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மிக மிக முக்கியமான சர்டிஃபிகேட்டு. வருடத்துக்கு 2 டைம் வந்து எக்ஸாம் நடக்கி இருக்குது. அந்த எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா, கால நேரம் வந்து நமக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்காது, ஏன்னா போயிட்டே இருக்கும். அதே போல் தான் நம்ம எக்ஸாம், இந்த முக்கியமான எக்ஸாம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக டிஎன்பிசி எழுந்தவங்களுக்கு, குரூப் டே எழுந்தவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைப் ரைட்டிங் தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட், ஓகேங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேவ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.